ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம விறுவிறுப்புக்கும் ஆக்ஷனுக்கும் பஞ்சமே இல்லாத ஒரு அட்டகாசமான படத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் இந்த உலகம் மொத்தமும் அழிஞ்சு போச்சு, உலக நாட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டுமே சரிஞ்சு போச்சு, மொத்த உலகத்தையும் 8 கார்பரேட் கம்பெனி மட்டும்தான் ஆண்டுட்டு போகிறாங்க, மக்கள் எல்லாரும் பசி பட்டினும் வறுமையில் வாடுறாங்கன்னு ஒரு வாய்ஸ் ஓவரில் இந்த படத்தோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே போச்சு ஒரே ஒருத்தனால. அது யாருன்னா நம்ம படத்தோட ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக்காக காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தோட ஹீரோ டெக்கன்ற ஒரு கார்பரேட் கம்பெனிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிஷின் திருடிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவன் அந்த கம்பெனியோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் கண்ணோட துரத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் ஓடி போய்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இல்லீகலா ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு இருக்க கும்பலும் இவனை துரத்துறாங்க. அவங்க எல்லாருமே ஹீரோவோட ஆளுங்க தான் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு அவங்க எல்லாத்தையும் இந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் சுட்டு கொண்டுறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல பதுங்கி உட்காந்துக்கிறான். அந்த டெக்கன் கம்பெனியோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவன் திருடிட்டு வந்த பொருளை கையில வச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு மேல நின்னு கதவை தட்டுறான். அவங்களும் இவனை பார்த்தவனையும் பதறி உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. இந்த தடவை எங்களுக்காண்டி எந்த பொருளை கொண்டு வந்திருக்குன்னு கேட்கறாங்க. தன்னோட பேக்குள்ள இருந்து ஒரு மெட்டல் பாலை எடுத்து காட்டுறான். அதை பார்த்த உடனே அவங்கள ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. சரியான பொருளை தான் தடவை எங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்க, இந்த தடவை நீ கேட்ட பணத்தை விட உனக்கு அதிகமாகவே தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $1,000 நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அந்த டாலரை எடுத்துக்கிட்டு ஒரு பாருக்குள்ள போறான். கள்ள கடத்தல் பண்ற ஒரு கேங் லீடரை பாக்குறான். அவங்கிட்ட ஒரு $100 கொடுத்துட்டு காஃபி பவுடர், ஆரஞ்சு, சாப்பிடுறதுக்கு சில சாக்லேட்ஸ் வாங்குறான். கள்ள கடத்தல் பண்றவங்க கிட்ட இல்லீகலான பொருளை தானே வாங்குவாங்க, என்ன சாதாரணமான பெட்டி கடையில் கிடைக்கிற பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? அந்த அளவுக்கு வறுமையில இருக்கானுங்க. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இவங்க பார்த்து பல வருஷாச்சு. இந்த சாதாரண பொருளை தான் இவ்வளவு காசு கொடுத்து திருட்டுத்தனமா ஹீரோ வாங்கிட்டு இருக்கான். இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு டைரக்டா வீட்டுக்கு தான் போறான். போற வழியில ஹீரோவோ ரெண்டு பேரும் மறிக்கிறானுங்க. உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், டெக்கன் ஒரு கார்பரேட் கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி ஒரு அயன் ஃபிஸ்ட் ஒரு ஃபைட்டிங் கிளப் நடத்துறாங்க. அவங்க நடத்துற அந்த ஃபைட்ல யார் கலந்துகிட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும். பயங்கரமா சண்டை போடுவோம், எங்களுக்கு தெரியும், நீ கண்டிப்பா அந்த போட்டியில கலந்துக்க, நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு அந்த ரெண்டு பேருமே ஹீரோவை பார்த்து சொல்ல, ஹீரோ எனக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடறான். ஹீரோட அம்மா ஃபுல் ஃபார்ம்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு ஃபைட் பண்ண சொல்லி கொடுத்ததே உங்க அம்மா தான். சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு அந்த திங்ஸ் அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான். இதுக்கு காசு எதுன்னு கேக்குறாங்க. டெக்கன்ல இருந்து ஒரு பொருளை எடுத்து திருடி அதை வித்து அது மூலமா வந்த காசை வச்சு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றான். டெக்கன் பக்கமே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீ என்ன இப்ப திருட்டே வந்திருக்க அப்படின்னு உங்க அம்மா பயங்கரமா இவனை சத்தம் போடுறாங்க. இதுக்கே கோவப்பட்டா எப்படின்னா டெக்கன்ல நடக்க போற ஃபைட்டிங் காம்படிஷன்ல கலந்துக்க போறேன்னு சொல்றான். உடனே டெக்கன் பக்கமே அனுப்ப மாட்டேன், உனக்கு நான் ஃபைட்டை சொல்லி கொடுத்தது டெக்கன்ல போய் சண்டை போறதுக்காக இல்ல அப்படின்னு உங்க அம்மா மறுபடியும் இவனை சத்தம் போடுறாங்க. என் அப்பா இறந்து போயிட்டாரு சொன்னீங்க, எப்படி இறந்து போனாரு அப்படின்னு ஹீரோ என்னதான் கேட்டாலும் அவங்க அப்பாவை பத்தி ஹீரோவோட அம்மா சொல்லவே மாட்டாங்க. இவங்க அம்மா இவங்க அப்பாவை பத்தி சரியா சொல்லதனால கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடறான். கொஞ்ச நேரத்திலேயே இந்த டெக்கன்ல இருந்து சில ஆளுங்க ஹீரோ ஒருத்தங்கிட்ட ஒரு பொருளை வித்துட்டு போனால அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ திருடிட்டு வந்த பொருள் மூலமா தான் அவங்க ட்ராக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த பொருளை திருடிட்டு வந்த ஹீரோவை நல்லா போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அந்த போட்டோவை காட்டி அவன் எங்கன்னு கேக்குறாங்க. அவங்களும் பயத்துல அவனோட வீட்டு அட்ரஸ் கொடுத்துறாங்க. ஹீரோவோட வீட்டுக்கு போய் ஹீரோவோட அம்மா தலையிலே கண்ண வச்சு ஹீரோ எங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அவங்க அம்மா ஹீரோ பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாதனால அந்த இடத்துல பாம்பு வச்சு ஹீரோ வீட்டோட சேர்த்து அவங்க அம்மாவையும் கொன்னுடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வந்து பாக்குறான், வீடே தரமட்டமா இருக்கு, அவங்க அம்மாவோட பாடி கூட கிடைக்கல. ஆனா அவங்க அம்மா பத்திரமா வச்சிருந்த சில போட்டோஸ் எடுத்து பாக்குறான். டெக்கனோட ஃபைட்டிங் ஐடி கார்டு இருக்கு, அதுல அவங்க அம்மாவோட போட்டோ இருக்கு. அப்புறம் தான் தெரியுது பல வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவும் டெக்கன்ல ஒரு ஃபைட்டர், அங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்கு, அதனாலதான் டெக்கனுக்கு ஹீரோவை அனுப்ப மாட்டாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ டெக்கனுக்கு போறான். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட அம்மாவை கொண்டது டெக்கன் தான் விஷயம் ஹீரோவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஹீரோ அந்த இடத்துக்கு போறான். டெக்கனோட என்ட்ரன்ஸ்லயே ஒரு ஃபைட்டிங் கோச், அயன் ஃபிஸ்ட்ன்ற ஃபைட்டிங் காம்படிஷனுக்கு கலந்துக்கிறதுக்கு யாராவது தயாரா இருக்கீங்களா, தோக்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ கலந்துகிட்டாலே $1,000 அனௌன்ஸ் பண்றாரு. பண்றதுக்கு யாராவது ரெடியா இருக்கீங்களான்னு கோச் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோ டெக்கனுக்குள்ள போறதுக்கு இதை விட்ட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்னு ஹீரோ இதுக்கு ஒத்துக்கிறான். ஹீரோவோட சேர்ந்து 100 காம்படிஷனுக்கு வந்திருக்கான். ஆப்போசிட் சைடுல இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டிங் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒருத்தன் தாங்கிட்ட சண்டை போடுறவனை கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாம அடி அடி நடிச்சு கைகாலெல்லாம் உடைக்கிறான். இதை பார்த்த ஹீரோ கூட நின்னுக்கிருந்தவன் பயந்து போய் அந்த இடத்துல இருந்து ஓடுறான். இப்ப ஹீரோ மட்டும்தான் இருக்கான். முரட்டு தனம் அடிச்சான்ல அவன் கூட ஹீரோ இப்ப மோதுறான். ஹீரோ பாக்குறதுக்கு சின்ன பயமா இருக்கிறனால ஆப்போசிட்ல சண்டை போடுற முரட்டுத்தனமான ஆளு ஹீரோவை மதிக்க மாட்டான், காரி துப்புறான். இதனால ஹீரோவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. ஸ்டார்டிங்ல ஹீரோ போட்டு பயங்கரமா அடி அடி நடிக்கிறான். அப்பதான் இதுக்கு மேல ஹீரோ எந்திக்க மாட்டான் எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் உங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உனோட தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுத்துறாது அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன வார்த்தை காதல் அவ்வளவும் திருப்பி எந்திக்கிறான். அவனை போட்டு அடி அடி நடிச்சு முரட்டுத்தனமான ஆளை நாக் அவுட் பண்றான். கிட்ட பார்க்க வந்த மொத்த பேருமே ஹீரோவை பார்த்து மிரண்டு போயிடறாங்க. கீழே விழுந்திருக்கிற முரட்டுத்தனமான ஆளை பார்த்து ஹீரோ சொல்றான், யாரா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்க கத்துக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். ஹீரோ இந்த மேட்ச்ல வின் ஆகிறான். அவ்வளவுதான், ஹீரோ ரவுண்ட் 1 ஜெயிச்சு டெக்கனுக்குள்ள போயிட்டான். அடுத்து ரவுண்ட் 2 ஆட போறான். இந்த ஃபைட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணார்ல ஒரு கோச் ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு, எப்படி டெக்கன்ல அடுத்தடுத்த ரவுண்ட் ஆடுவ, உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், கோச்சா இருக்கேன், அதுக்கு பதில நீ எனக்கு ஜெயிக்கிற
பணத்துல இருந்து ஒரு 30% கொடு அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டான், ஒரு 20% வேணா கொடுக்குறேன்னு சொல்றான். அதுக்கு கோச் ஒத்துக்கிறான். ஹீரோவை நேரா அப்படியே ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு கூட்டிட்டு போறான். அங்க ஹீரோவை ஃபுல்லா தரவா செக் பண்றான். அப்படியே ஹீரோவை மத்த ஃபைட்டர்ஸ் இருக்கிற இடத்துக்கு கோச் கூட்டிட்டு போறாரு. ஹீரோ பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பையமா இருக்கறனால மத்த எல்லாருமே இவனை ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க, மதிக்க மாட்டாங்க. இந்த டெக்கனோட லீடரா ஒரு வயசானவர் இருக்காரு, அவருக்கு பக்கத்துல அவரோட பையனும் இருக்காரு. ஹீரோ சண்டை போட்டதை பார்த்து அந்த வயசான பெரியவர் ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா இந்த அளவுக்கு இந்த பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ணி இதுவரைக்கும் யாரும் சண்டை போட்டதில்ல, கண்டிப்பா இந்த ஹீரோ ஃபைனல் வரைக்கும் வருவான்றதை அந்த பெரியவர் அடிச்சு சொல்றாரு. ஆனா பக்கத்துல நின்றுட்டு இருக்க அந்த பெரியவரோட பையன், இவெல்லாம் ஒரு சாதாரண சின்ன பையன், இவனாலலாம் நம்ம ஃபைட்டர்ஸ தோக்கடிச்சுட்டு மேல வர முடியாது அப்படின்னு இவர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாவே பேசுறான். இந்த பெரியவரோட பையனுக்கு டெக்கனோட தலைவனாகணும் ஆசை. ஆனா அந்த பெரியவர் தான் பையன் கிட்ட என்ன சொல்றாரு, உனக்கு இன்னும் பக்குவம் வரல, டெக்கனை லீட் பண்றதுக்கான பக்குவம் உனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் உனக்கு நான் லீடர் ஆக்குவேன். அந்த பெரியவர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாரு. ரவுண்ட் 2க்கான காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் போட்டியே யாருக்குன்னா ஹீரோவுக்கும் அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி கொடுக்கற ஒரு ஃபைட்டருக்கும் நடக்குது. ஹீரோவை பார்த்தா இலக்காரமா சிரிக்கிறான். ஹீரோவுங்கள மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான ஃபைட்டர் கிடையாது, சாதாரணமான மக்கள் இருந்து வந்தனால இவனை எல்லாருமே பீப்புள் சாய்ஸ் கூப்பிடுறாங்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஹீரோ தான் ஜெயிக்கணும் ஆசை. ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. சொன்ன மாதிரி ஹீரோ போட்டு அடி அடி நடிக்கிறான். ஹீரோவால எந்திரிச்சு உட்கார முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அடிச்சிருக்கான். இந்த ஃபைட்டை கேமரா வழியாவே பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பெரியவரோட பையன் இதை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறான். நான் தான் முன்னாடியே சொன்னேன், இவன் சின்ன பையன், இவனாலலாம் செகண்ட் ரவுண்டை கூட தாண்ட முடியாதுன்றது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இலக்காரமா சிரிக்கிறான். ஹீரோ எந்திக்கவே மாட்டான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோவுக்கு அவங்க அம்மா சொன்ன 100 வார்த்தை காதுல கேக்குது. ஆப்போசிட்ல யாராவது சண்டை போடுறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கும், அதை உன்னோட பாசிட்டிவா எடுத்து சண்டை போட ஆரம்பி, உன்னால முடிஞ்ச உன்னோட பெஸ்ட்டை கூட கண்டிப்பா நீ ஜெயிப்ப அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதை கேட்ட உடனே எந்திரிச்சு நிக்கிறான். ஆப்போசிட்ல சண்டை போடுற ஃபைட்டருக்கு லெஃப்ட் சைடு ஷோல்டர் வீக்கா இருக்கு, அவனோட லெஃப்ட் கால் லெஃப்ட் கையின்னு எல்லா இடத்துலயும் அடிக்கிறான். வழி தாங்க முடியாம சரிஞ்சு கீழே விழுகிறான். ஆப்போசிட்ல கண்ணாடியில அந்த பெரியவரை பாக்குறான். பயங்கரமா கோவம் வருது, அவனோட கண்ட்ரோலை ஹீரோ இழந்துறான். கீழே விழுந்து அந்த ஃபைட்டர் போட்டு அடி அடி நடிச்சு சாகுற அளவுக்கு அடிக்கிறான். கோச் அங்கிருந்து கத்துறாரு, இந்த ஃபைட் இதோட முடிஞ்சு நீ ஜெயிச்சிட்ட, அவனை கொன்னுடாத அப்படின்னு கத்துறாரு. அதுக்கப்புறமும் ஹீரோ அடிச்சுக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துல தான் அந்த அடியவே நிப்பாட்டுறான். அந்த பெரியவர் தான் பையன் கிட்ட சொல்றாரு, நீ என்ன சொன்ன, பையன் செகண்ட் ரவுண்ட கூட தாண்ட மாட்டானா, இப்ப சொல்ற இவன் தான் ஃபைனல்ல ஜெயிக்க போறான், இவனை நீ சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கா, வந்தப்ப இவனை கவனிச்சுட்டேன், இவன் கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் திறமை இருக்கு, இங்க இருக்கிற எல்லா ஃபைட்டரை விட ஒரு படி மேல, இதையே உன்னால புரிஞ்சுக்க தெரியல, நீ எப்படி டெக்கனுக்கு லீடர் ஆக போற அப்படின்னு அந்த பெரியவர் தான் பையன் கிட்ட பேசிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடறாரு. இது கேட்ட உடனே இந்த பெரியவரோட பையன் என்ன பண்றான், உடனே இந்த ஹீரோ யாரு அப்படின்ற விஷயத்த அனலைஸ் பண்றான். ஹீரோவோட மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்கறான். அவனோட டிஎன்ஏ யாரோட மேட்ச் ஆகுதுன்னு பாக்கறான். வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபைட்டிங் கிளப்ல விளையாண்ட ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு விஷயமே புரியுது, ஹீரோ யாருன்னு. இதுக்கு மேல ஹீரோவை உயிரோட வச்சிருக்க கூடாது அப்படின்னு அதே ஃபைட்டிங் கிளப்ல இருக்கிற ரெண்டு பொண்ணுங்களை ஹீரோவை கொல்றதுக்கு அன்னைக்கு நைட் அனுப்புறான். அன்னைக்கு நைட் ஹீரோவோட ரூம்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோவை கத்தியால வெட்ட ட்ரை பண்றாங்க. ஆனா அதே ஃபைட் கிளப்ல இருக்கிற ஒரு பொண்ணு ஹீரோவை வந்து காப்பாத்திடுறான். அன்னைக்கு நைட்டே அந்த பெரியவரோட பையன் என்ன பண்றான், பெரியவரை அரெஸ்ட் பண்ணிடுறான். நீங்களே டெக்கனோட லீடர் ஆக்குற மாதிரியே தெரியல, இனிமே உங்ககிட்ட கேட்டு எந்த பிரோஜனம் இல்ல, நானே லீடர் ஆகிறேன்னு அவங்க அப்பாவே அரெஸ்ட் பண்ணி அந்த டெக்கனோட ஜெயில போடுறான். டெக்கனுக்கு வில்லன் தான் இப்ப லீடர் ஆயிட்டான். இனிமே இவன் வச்சதான் சட்டம், இவனை எதிர்த்து பேச ஆளே இல்ல, ஃபைட்டிங் ரூல்ஸ் இவன் எப்படி வேணா சேஞ்ச் பண்ணலாம். ஃபைட்டிங் கிளப்ல யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவனை ஹீரோவோட மோத வைக்கிறான். அப்படி ஹீரோ கூட மோத போற ஆள் யாரான்னு பார்த்தா உண்மையான ஒரு சாமுராய் சோல்ஜர் தான் மோத வைக்க போறான். ஆனா ஹீரோவுக்கு லாஸ்டா போட்ட ஃபைட்னால கையில பயங்கரமா அடிபட்டு ரத்தம் கொட்டுது. அதனால இப்ப சண்டை போட முடியுமான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா ஹீரோ சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு அந்த பெரியவரோட பையன், அதாவது படத்தோட வில்லன், ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டுறான். ஹீரோவும் வேற வழியில சண்டை போட்டு தான் ஆகணும். அப்ப ஹீரோவோட கோச் ஒரு கிளவுஸ் தரான். வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஃபைட்டர் தான், ரொம்ப நாள் சும்மாதான் இருக்கு, இது அட்லீஸ்ட் இன்னைக்கு உனக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்னு ஹீரோ கையில போட்டு அழகு பாக்குறான். அந்த சாம்ராய் கையில ஒரு கத்தி இருக்கு, ஹீரோவும் ஒரு கத்தி எடுத்துக்கிறான். ஹீரோ தான் எடுத்த கத்தியால அந்த சாம்ராய வெட்ட ட்ரை பண்றான். அதுக்கு முன்னாடி அந்த சாம்ராய் இவனோட கத்தியவே உடைச்சிடறான். ஹீரோ பல இடங்களை வெட்டு வாங்குறான். ஹீரோவால ஒரு கட்டத்துல அவனை சமாளிக்க முடியாம போயிருது. அந்த பெரிய விருப்பம் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த ஃபைட்டை பாதிலே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாரு. ஹீரோ அந்த கேப்ல அந்த சாம்ராய ஒரே அடியில நாக் அவுட் பண்ணிடுறான். இதை அந்த பெரியவரோட பையனால நம்பவே முடியல. இந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ண தன்னோட அப்பாவையே ஜெயில போட்டுறான். ஹீரோவையும் அவங்க கூட சேர்ந்தவங்களையும் ஒரு இடத்துல தனியா வச்சிடறான். ஹீரோவை அடுத்த ஃபைட்டுக்கு ரெடியா இருக்க சொல்றான். ஹீரோவோட ஆல்ரெடி ஏகப்பட்ட இடத்துல வெட்டு காயம் காயமெல்லாம் இருக்கறனால அவனால சண்டை போட முடியுமான்னு தெரியல, நம்மளுக்கு வேற வழியே இல்ல, சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஹீரோ ஒரு ஐடியா தரான், இது சண்டை நடக்க கூடாதுன்னா சண்டை போடுறவங்க யாருமே இருக்க கூடாது, எல்லாருமே இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிட்டோம்னா அவனால எந்த
ஃபைட்டிங் காம்படிஷன் நடத்த முடியாது, அவன் நிச்சயம் தோத்து போயிடுவான்னு ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்க மத்த எல்லாருமே அந்த இடத்துல இருந்து இந்த வயசான பெரியவரையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. லீடரா இருந்தவரும் இந்த பெரியவர் தான், அப்ப இந்த பெரியவர் தான் தான் அம்மாவை கொண்டிருக்கணும் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு ஹீரோ அந்த பெரியவரை பார்த்து ரொம்ப கோவப்படுறோம். அப்புறம் தான் அந்த வயசானவர் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறார். உங்க அம்மா பல வருஷத்துக்கு முன்னாடி இதே ஃபைட்டிங் கிளப்ல ஒரு பயங்கரமான ஃபேமஸ் ஆன ஒரு ஃபைட்டர், உன் அப்பா யார் தெரியுமா, இப்போ உன்ன கொல்ல துடிக்கிறான்ல அவன் தான் அப்பா, அதாவது இந்த படத்தோட வில்லன் தான் ஹீரோட அப்பா. இப்படி இவங்களா பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல வில்லன் வந்துடுறான் அந்த இடத்துக்கு. சொந்த அப்பாவே தன்னோட ஆளுகளை வச்சு சுட்டு கொல்ல சொல்றான். ஹீரோவையும் ஹீரோ கூட சேர்ந்தவங்களையும் பழையபடி தன்னோட இடத்துக்கு கடத்திட்டு போயிடுறான். ஹீரோவா அடுத்த காம்படிஷன்ல கலந்துக்க சொல்றான், அப்படி இல்லைன்னா ஹீரோ கூட சேர்ந்து எல்லாத்தையும் கொண்டுடுவேன் மிரட்டுறான். ஹீரோவும் வேற வழி இல்லாம அடுத்த காம்படிஷன்ல கலந்துக்கிறான். இப்ப அவன் யார் கூட மோத போறான் தெரியுமா, பாதி மனுஷனாவும் பாதி ரோபோட்டாவும் இருக்கிற ஒரு மிருகத்து கூட தான் மோத போறான். அந்த மிருகத்தை பார்த்து அந்த வில்லன் ஒரு சிக்னல் கொடுக்குறான் ஹீரோவை கொல்ல சொல்லி. அந்த மிருகத்தை எவ்வளவோ அடிச்சு பாக்குறான், அவன் கொஞ்சம் கூட அசைய மாட்டான். ஹீரோ அடிக்க அடிக்க உடம்புக்குள்ள இருக்கிற மெட்டல் எல்லாம் அப்படி சைனிங் ஆக ஆரம்பிக்குது. ஆனா பதிலுக்கு அந்த மிருகம் ஹீரோவை ஒரே ஒரு அடிதான் அடிக்குது, பறந்து போய் சுருண்டு விழுகிறான். இந்த இடத்துல இருந்தே அவன் சாவா நான் பார்த்து ரசிக்க போறேன்னு வில்லன் உட்கார்ந்த இடத்துல இருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ மறுபடி எந்திக்கிறான், ஒரு உயரமான இடத்துல போய் நின்னுக்கிட்டு காலை மடக்கி தன்னோட முட்டியால அவன் முகத்துல அடிச்சு பாதி ரோபோட்டாவும் பாதி கிடையாது ஹீரோ அந்த டெக்கனோட லீடர் ஆயிடுறான். டெக்கனோட லீடர் ஆகி ஹீரோ மத்த மக்களுக்கு எல்லாம் ஃப்ரீடத்தை கொடுத்துறான். டெக்கனோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே டெக்கனோட லீடரா இருக்கிற ஹீரோவுக்கு மரியாதை தராங்க. இவ்வளவு படத்தை சூப்பரா முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ, ஒன் பை.